சாப்பிடாத குழந்தை கூட நல்லா சாப்பிடும். இந்த பழைய கஞ்சியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் வந்து வயிற்றுக்கு போகும், வயிற்றில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாஸ் வெளியே போகும். அதனால தான் வந்து பழைய கஞ்சி வந்து கொடுக்க சொல்கிறது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது, என்னென்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து யோசித்து தான் கொடுக்கும். ஆ, நல்லா வெயில் அடிக்கும் போது நல்ல மதிய நேரத்தில் கொடுத்தா நல்லது, ரொம்ப நல்லது. ஆமாம் தானேப்பா? ஆமாம், இப்போ இருந்தே கொடுத்து பழகிக்கணும். போதும்பா. ஓ, ஆமாம், பழைய கஞ்சி. பழைய கஞ்சி இதெல்லாம் எங்களை வந்து பாதிக்கிறது இல்லை. ஜூஸ் அடையோப்பா, பொம்மைக்கு அது எப்படி இருக்கு பிடிச்ச முடியாது. அவன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மொத்த சாப்பாடு அவனே சாப்பிட்ருவான். என்ன சரி, உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுப்பா ஒரு வாய். அடேப்பா, வாங்கியாச்சு 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 வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நல்லா இருக்குமோ? அது இதுலேயே கொஞ்சம் தான் போகுது, இன்னும் சின்னதாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிடும். தவளை பையனுக்கு ஒரு வாய் கொடுத்துரு. அடா 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 அடா, அவன் சாப்பிட்டே சாப்பிட்டான்டாப்பா. அவளுக்கே தெரியுது சாப்பிட மாட்டானு. தலையை தட்டு தானே, நீ எப்படி அவளையே தட்டுவா? தட்டிக்கம்மா தலையில. குறை எரிச்சுப்பா. யார் நினைக்கிறா? ஓ, நினைக்கிறவங்களுக்கு தான் இது. அத்தை, மாமா, அக்கா, தம்பி, அண்ணே. முடிஞ்சிடறாப்பா, அடா எந்திரிக்க முடியலடா. சரி பாய் சொல்லிடு, எல்லாருக்கும் பாய் 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 சொல்லிடு. முத்தா கொடுப்பா. இங்க பாத்து கூட, அங்க கூட, அங்க கூட. தலையில் எரிச்சு இது சும்மா அது பண்ணக்கூடாது.
இது ஆக்சன் மேடம். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டேன்.